ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கலீம் பேசுகிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து ரொம்ப நாளாக வீடியோ போட முடியல, அதுக்கு எல்லாருக்குமே மிகப்பெரிய சாரி கேட்டுக்கிறேன். எதனால் போட முடியலன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து ஒரு சில ஒர்க்னால போட முடியல. அதே போல் வந்து இந்த ஒரு வீடியோ மேக் பண்ணுறதுக்காக ரொம்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணிக்கினேன், அதனால வீடியோ போட முடியல. நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து என்கிட்ட கேட்டிருந்தாங்க உடம்பு சரியில்லை, என்ன ஆச்சு, எதாவது ப்ராப்ளமாக சொல்லி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக அவங்க எல்லாரோட கேர்ஸுக்கும் மிகப்பெரிய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, உடம்புலாம் கிளியராக தான் இருக்குது. இதை பத்தி இப்போ ரொம்ப பேசிக்காம இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து ஃபின்லாண்ட் எஜுகேஷன் சிஸ்டம் வெர்சஸ் இந்தியா எஜுகேஷன் சிஸ்டம், இதை பற்றி தான் பார்க்க போறோம். இதை வந்து தேசிய கல்விக் கொள்கை 2019 அப்போ வந்து நம்ம ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தாங்க. அதை வந்து முடிஞ்சு போன டாபிக் தான் சொல்லி எல்லாருமே தெரியும். அதை முடிஞ்சு போன விஷயத்த மறுபடியும் வந்து தோண்டி எடுக்கிறதுக்காக ஒரு வீடியோ தான் இது. கண்டிப்பா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, அப்பதான் வந்து ஃபுல்லா நான் சொல்ல வர விஷயமே உங்களுக்கு புரியும் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ஃபின்லாண்ட்னா என்ன அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்பீங்க. ஃபின்லாண்ட்ல என்னன்னு சொல்லி வந்து நோக்கியா அப்படின்ற ஒரு கம்பெனி இருக்குது. அந்த நோக்கியா கம்பெனி வந்து அந்த ஒரு நாட்டில் தான் உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால வந்து அதான் வந்து ஃபின்லாண்ட் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஒரு சின்ன ஒரு இன்ஃபர்மேஷன் தான். பட் நம்ம இந்தியன் எஜுகேஷன் சிஸ்டமும் இந்த ஃபின்லாண்டோட எஜுகேஷன் சிஸ்டமும் எப்படின்னு சொல்லி வந்து ஒரு 6 பாயிண்ட் சொல்றேன். இந்த 6 பாயிண்ட்ல வந்து இல்ல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சொல்லி கேட்டீங்கன்னா வந்து ஃபின்லாண்ட் நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து 7 வயசுல இருந்து தான் வந்து குழந்தைகளை வந்து பள்ளிக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, 7 வயசுல இருந்து தான் வந்து பசங்களை வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதனால அப்படி அனுப்பணும் சொல்லி கேட்டீங்கன்னா வந்து 6 வயசு வரைக்குமே வந்து அந்த குழந்தைகள் வந்து அப்பா அம்மா கூட தான் வளரணும், அவங்க வீட்டு சூழ்நிலை பார்த்து வளரணும், பெரியவங்களை சின்னவங்களை எப்படி மதிக்கணும், எப்படி பேசணும், நல்லது கெட்டது ஒழுக்கம்லாம் வந்து நல்ல பழக்கம் ஒழுக்கம்லாம் வந்து வீட்டில் உள்ளவங்க தான் வந்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி தரணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக வந்து 7 வயசு வரைக்குமே வந்து ஸ்கூல்ல சேர்க்க மாட்டாங்க. 7 வயசுக்கு பிறகுதான் வந்து அந்த கண்ட்ரில வந்து அந்த குழந்தைகள் வந்து ஸ்கூல்ல சேர்ப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். இதுவே நல்லதான் இருக்குது கேட்கறதுக்கு. ஆனா நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. 2.5 வயசு 3 வயசுலயே வந்து அவங்களை ஸ்கூல்ல சேர்த்து விட்டுறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப ப்ரெஷர் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. ஒரு 3-4 வயசுலாம் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஒரு எழுதுற ஒரு ஹோம் ஒர்க் நிறைய தராங்க அப்படிலாம் சொல்லி சொல்றாங்க. இது எதனால சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இது வந்து குழந்தைகளுக்கு வந்து மூளை வந்து ரொம்ப பாதிக்கப்படும் சொல்லி சொல்றாங்க. அதனாலதான் வந்து ஃபின்லாண்ட் கண்ட்ரில வந்து இதை போல வந்து 7 வயசு வரைக்கும் வந்து குழந்தைங்க வந்து ஜாலியா ஃப்ரீயா இருக்கணும், அப்பா அம்மா கூட, அதுக்கு பிறகுதான் படிக்கணும் சொல்லி சொல்றாங்க. ஆனா வந்து நம்ம நாட்டில் வந்து குழந்தைங்க இந்த மாதிரி இருக்கும்போது வந்து அவங்களை மூளை வளர்ச்சி வந்து ரொம்ப பாதிக்கப்படும். அப்புறம் வந்து நிறைய யோசனைகள் வந்து இந்த சின்ன வயசுல அதிகரிக்கும், அதே போல நிறைய சுமைகள் வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதை வந்து இதுதான் கம்பேர் பண்ணுவாங்க ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல. இப்ப இந்தியாவுக்கும் ஃபின்லாண்டுக்கும் உள்ள கம்பாரிசன் வந்து இப்படிதான் இருக்கும். 7 வயசுலயே வந்து அவங்க படிக்க 7 வயசுல இருந்தா அவங்க படிக்க சொல்றாங்க. இவங்க 7 வயசுக்குள்ளேயே வந்து படிக்க வச்சிருக்காங்க. நம்ம 7 வயசுல வந்து 2வது வகுப்பு போயிடும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இந்த செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா வந்து டெஸ்டே கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டெஸ்ட் கிடையாதுன்னா வந்து 7 வயசுல இருந்து 14 வயசு வரைக்கும், அதாவது அவங்க வந்து ஹை ஸ்கூல் அந்த பீரியட் வந்து ஹை ஸ்கூல் சொல்லி சொல்றாங்க. அந்த ஹை ஸ்கூல் பீரியட்ல வந்து டெஸ்டே கிடையாது, ஃபெயில் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதனால டெஸ்டர்ஸ் கிடையாது, எதனால ஃபெயில் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து ஆல்மோஸ்ட் அவங்க உள்ள குழந்தைங்களை வந்து எல்லாருக்குமே வந்து படிப்பு தெரியும்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ வந்து ஒரு 50 பேர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தாங்கன்னா அந்த 50 பேர்ல வந்து 49 பேர் வந்து ஒரு பேராகிராஃப் படிச்சாங்கன்னா ஒரே ஒரு பர்சன் மட்டும் அந்த பேராகிராஃப் படிக்கலன்னா அந்த ஒரு பர்சனும் அந்த பேராகிராஃப் படிக்க வச்சுட்டு தான் வந்து அடுத்த ஒரு லெசனே எடுப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதனால வந்து எல்லாருமே நல்லா தான் படிப்பாங்க, எல்லாருக்கும் வந்து ஒரு நல்ல எஜுகேஷன் கிடைக்கும். அதனால வந்து 50 பேருக்கும் வந்து எக்ஸாமே வைக்க மாட்டாங்க, டெஸ்டே வைக்க மாட்டாங்க, அதே போல அவங்க ஃபெயில் ஆகும் ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 7 வருஷத்துல வந்து அந்த ஹை ஸ்கூல்ல வந்து அவங்க ஃபெயில் ஆகவே ஆக மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுல என்னால ஃபெயில் ஆக மாட்டாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து சப்போஸ் அவங்க ஃபெயில் ஆகிற அளவுக்கு ஒரு சிஸ்டம் அங்க இருந்துச்சுன்னா வந்து அந்த குழந்தைங்களோட வந்து மனம் வந்து உடஞ்சி போயிடும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா ஒரு ஏற்றத்தாழ்வு வந்து பாஸ் பண்ணிட்டா நான் ஃபெயில் ஆயிட்டு சொல்லி ஒரு ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை வந்து அவங்களுக்குள்ள வந்துடும். அந்த ஒரு விஷயம் இருக்கக்கூடாதுன்றதுனால வந்து ஃபெயில் ஆக கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களோட எஜுகேஷன் சிஸ்டம்ல வந்து சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே நம்ம அப்படி நம்ம இந்தியா நீங்க எடுத்தீங்கன்னா வந்து 10வது வகுப்பு வரைக்கும் ஃபெயில் ஆக கூடாதுன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் சொல்லியிருந்தாங்க. இப்போ வந்து 8வது வகுப்புல வந்து நாங்கள் ஃபெயில் ஆகிடுவோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நம்ம 8வது வகுப்புல ஃபெயில் ஆகிட்டோம்னா வந்து அந்த குழந்தைங்களோட மனம் வந்து இன்னும் கொஞ்சம் உடஞ்சு தான் போகும். ஏன் ஃபெயில் ஆகிறானா வந்து குழந்தைங்க படிக்கிறதுனால மட்டுமே கிடையாது, ஆசிரியர்கள் வந்து நல்ல முறையில் சொல்லி தரணும். ஏன்னா வந்து நம்ம வெளிநாடுகள்லாம் வந்து அந்த 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்தாங்கன்னா வந்து 49 பேர் வந்து ஒரு விஷயம் படிச்சுட்டு ஒரே ஒரு பர்சன் மட்டும், அதாவது ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் மட்டும் அதை படிக்காம இருந்தாங்கன்னா அவனே அதை படிக்க வச்சுட்டு தான் வந்து அடுத்த ஒரு விஷயத்துக்கே அவங்க போறாங்க, அதாவது அடுத்த ஒரு லெசன்கே போறாங்க. அதே போல நம்ம இந்தியாவில பண்றாங்கன்னு சொல்ற மிகப்பெரிய கேள்விக்குறி தான். அந்த மாதிரி பண்ணாங்கன்னா வந்து கண்டிப்பா வந்து அந்த ஒரு பர்சனும் ஃபெயில் ஆக மாட்டான் அப்படி சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இவங்க வந்து நம்ம 8வது வகுப்பு மாணவர்களை வந்து ஃபெயில் ஆக தான் போறாங்க. அதனால அதுக்கும் இதான் வித்தியாசம், இங்க ஃபெயில் ஆக மாட்டாங்க, இங்க ஃபெயில் ஆக்குவாங்க. இதான் செகண்ட் பாயிண்ட் டிஃபரெண்ட் தெரிஞ்சுக்கோங்க. இதுல தேர்ட் பாயிண்ட் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா டீச்சர்ஸ மதிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. டீச்சர்ஸ் எல்லாருமே எதனால மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து நம்ம நாட்டுல எந்த அளவுக்கு மதிக்கிறாங்கன்னு சொல்லி தெரியல, எதனால மதிக்கலன்னு சொல்லி கூட நான் அப்புறமா சொல்றேன். இப்ப இவங்க எதனால மதிக்கிறாங்கன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து ஃபின்லாண்ட்
கண்ட்ரில எதனால டீச்சர்ஸ் மதிக்கிறாங்க சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இப்போ வந்து அந்த கண்ட்ரில வந்து டாக்டர்ஸோ இல்ல அட்வொகேட்ஸோ எந்த அளவுக்கு ஒரு மதிப்பு தராங்களோ அந்த விட அதிகமா டீச்சர்ஸ்க்கு ஒரு மதிப்பு மரியாதை தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதனால சொல்லி கேட்டீங்கன்னா வந்து இப்போ டாக்டர்ஸ் வந்து எம்பிபிஎஸ் படினா ஒரு 5 வருஷம் படிக்கிறாங்க இல்ல ஒரு 6 வருஷம் படிக்கிறாங்க சொல்லி கேட்டீங்கன்னா வந்து அதை விட அதிகமா வந்து டீச்சர்ஸ் படிக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதனால சொல்லி கேட்டீங்கன்னா வந்து ஒரு குழந்தைங்களுக்கு வந்து இவங்க பாடம் சொல்லி தராங்க அப்பனா வந்து அந்த குழந்தைங்களுக்கு வந்து இவங்க சொல்லிக் கொடுக்குற பாடம் வந்து ரொம்ப வேல்யூபிளா இருந்து இருக்கிற ஒரு விஷயம். ஏன்னா வந்து ஒரு பாடம் கத்துக் கொடுக்குற ஒரு டீச்சர் தான் வந்து ஒருத்தவங்க வந்து டாக்டர் ஆக முடியும், ஒருத்தவங்க வந்து இன்ஜினியர் ஆக முடியும், இன்னொருத்த நல்ல ஒரு ஃபீல் கொண்டு போக முடியும். அப்பெல்லாம் இருக்கிறது வந்து பேசிக்கான ஒரு பாயிண்டே வந்து டீச்சர்ஸ் இங்க இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அப்பனா அந்த டீச்சர்ஸ் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதனால வந்து அவங்களோட பாடம் எல்லாம் வந்து ரொம்ப பெரிய பாடமா இருக்குது, அவங்க படிப்பே வந்து ரொம்ப பெரிய படிப்பா இருக்குது. அத போல இருக்கும்போது வந்து டீச்சர்ஸோட படிப்பை வந்து ரொம்ப அதிகமான ஒரு பெரிய பெரிய படிப்பு எல்லாம் முடிச்சுட்டு தான் வந்து அவங்க டீச்சர்ஸா இருக்கிறாங்க. அதனால வந்து அவங்க டீச்சர்ஸ் ரொம்ப மதிப்பாங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. அதே நம்ம இந்தியா சைட்ல எடுத்துக்கணும்னா வந்து 12th முடிச்ச உடனே டீச்சர்ஸ் ஆகலாம் யார் வேணாலுமே. அத போல ஒரு எஜுகேஷன் சிஸ்டம் தான் இருக்குது. இப்போ 12th முடிச்ச கையோட வந்து ஒரு 2 வருஷம் கோர்ஸ் படிப்பாங்க இல்ல ஒரு 3 வருஷம் கோர்ஸ் படிப்பாங்க. அந்த மாதிரி படிக்கும்போது அவங்க வந்து 1-5 வரைக்கும் கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு இருக்கும்போது அவங்க எந்த அளவுக்கு ஒரு மெச்சூர்வா எடுப்பாங்க சொல்லி தெரியல. ஏன்னு சொல்லி கேட்டீங்கன்னா வந்து அவங்களே 12 வருஷம் வேற ஒரு டீச்சர் கிட்ட படிச்சுட்டு தான் வந்திருப்பாங்க. ஆனா இவங்க படிச்ச பிறகு இவங்களே வந்து ஒரு டீச்சரா ஆயிருந்தாங்க. டீச்சர் ஆன பிறகு அந்த ஒரு 1வது வகுப்புல இருந்து 5வது வகுப்பு வரைக்கும் குழந்தைங்களுக்கு வந்து இவங்க எப்படி அதை கற்றுக் கொடுப்பாங்க சொல்லி தெரியல. இது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா தான் இருக்குது. இதான் தேர்ட் பாயிண்டா இருக்குது. இல்ல 4th என்ன சொல்லி கேட்டீங்கன்னா வந்து 7 வருஷம் வரைக்குமே வந்து அவங்களுக்கு வந்து கிரேடுன்றதே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. பின்லாந்து கண்ட்ரில வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிரேடுன்ற விஷயமே இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப வந்து ஏ கிரேட் பி கிரேட் எல்லாம் அப்படி சொல்றாங்க பாத்தீங்களா நம்ம நாட்டுல. அதை போல வந்து அவங்க இல்ல அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எதனால சொல்லிட்டு வந்து நீங்க செகண்ட் பாடி தான் கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். ஏன்னு சொல்லிக்கிறாங்க ஒரு ஏற்றத்தாழ்வு மனப்பான்மையை கொண்டு வருவாங்க. அந்த ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை வந்து வராத அளவுக்கு தடுக்கிறதுக்காக தான் வந்து இந்த ஏ கிரேட் பி கிரேடு இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் அப்படின்னு சொல்லி இல்லாம இருக்குது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. ஆனா வந்து நம்ம நாட்டுல வந்து இந்த ஏ கிரேட்ல இருந்து பி கிரேட்ல இருந்து இந்த ஃபர்ஸ்ட் ரேங்க் செகண்ட் ரேங்க் ஃபெயில் பாஸ் எல்லாமே இருக்குது. அதை போல இருக்கும்போது ஒரு ஸ்டூடெண்ட்க்கும் இன்னொரு ஸ்டூடெண்ட் மத்தியில் வந்து ஒரு ஏற்றத்தாழ்வு மனப்பான்மை கொண்டு வரும், கம்பாரிசம் வரும், அவன் நல்லா படிக்கிறான் நல்லா படிக்கல அப்படிலாம் சொல்ற ஒரு கம்பாரிசமா நிறைய வரும். அதனால வந்து ஸ்டூடெண்ட்ஸோட மனம் வந்து ரொம்ப கஷ்டமாகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுதான் வந்து 4th பாயிண்டா சொல்ல வந்தேன். இல்ல 5th பாயிண்ட் வந்து கொஞ்சம் முக்கியமான பாயிண்டா இருக்குது. பின்லாந்து கண்ட்ரிஸ் பொறுத்த வரைக்கும் 4 மணி நேரம் தான் கிளாஸஸ் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 4 மணி நேரம் கிளாஸஸ்லயே வந்து அவங்க 5 சப்ஜெக்ட் படிச்சு முடிச்சிருவாங்க. லைக் வந்து தமிழ் இங்கிலீஷ் மேக்ஸ் சயின்ஸ் சோஷியல் இந்த 5 சப்ஜெக்ட் வந்து படிச்சு முடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம நாட்டை பொறுத்த வரைக்கும் வந்து ஒரு 8 ஹவர்ஸ் ஆகிறாங்க. நம்ம ஒரு 9 மணிக்கு ஸ்கூலுக்கு போனோம்னா வந்து கண்டிப்பா வரதுக்கு ஒரு 4 இருந்து 5 மணி வரைக்கும் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுவும் வந்து நம்ம படிப்பு பத்தலன்னு சொல்லி ஸ்பெஷல் கிளாஸ் வரும் வைப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதுல வந்து 4 மணி நேரத்துல படிக்கிற பசங்களே வந்து இவ்வளவு தரமான கல்வி தர முடியுது, ஆனா 8 மணி நேரம் படிக்கிற பசங்களுக்கு ஏன் தரமான கல்வி தர முடியலன்னு சொல்லி தெரியல. இதுதான் 5th பாயிண்ட். இது லாஸ்டா 6வது பாயிண்ட் தான் கொஞ்சம் முக்கியமான விஷயமா இருக்குது. எல்லா ஒரு பீரியடுக்கும் ஒரு பிரேக் தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதனால ஒரு பீரியடுக்கும் ஒரு பிரேக் தருவாங்க? லைக் வந்து இப்போ 45 மினிட்ஸ் ஒரு பீரியட் சொன்னீங்கன்னா வந்து ஒரு 9 to 9:45 வரைக்கும் ஒரு பீரியட் ஒரு தமிழ் பீரியட் எடுக்கிறாங்கன்னா அப்போ வந்து 15 மினிட்ஸ் 9:45 to 10:00 வரைக்கும் ஒரு பிரேக் தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பிறகு 10:00 to 10:45 வரைக்கும் ஒரு பீரியட்னா 10:45 to 11 வரைக்கும் வந்து ஒரு பிரேக் தருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எதனால அந்த மாதிரி அந்த கண்ட்ரில தராங்க சொல்லிக்கிட்டீங்கன்னா அடுத்து என்னோட பீரியட் தான் அப்படின்னு சொல்லி ஏன்னா வந்து எதனால இதை சொல்ல வரணும் சொல்லி கேட்டீங்கன்னா வந்து 15 மினிட்ஸ் பிரேக்ல வந்து அவங்க மைண்ட் ரிலாக்ஸேஷன் ரிலாக்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கல்ல. ஆனா வந்து நம்ம இப்பதான் ஒரு பாடம் படிச்சு முடிச்சிருப்போம், இப்ப தமிழ்ன்ற ஒரு பாடம் இப்பதான் படிச்சு முடிச்சிருப்போம், அல்லது இங்கிலீஷ்ன்ற ஒரு பாடம் இப்பதான் படிச்சு முடிச்சிருப்போம், அடுத்த கட்டமா உடனே மேக்ஸ் அப்படின்ற ஒரு பாடத்துக்கு நம்ம மைண்ட் போறதுக்கே வந்து ரொம்ப லேட் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மைண்ட் வந்து அந்த இங்கிலீஷ்ல தான் இருக்கும் இல்ல அந்த தமிழ்ல தான் இருக்கும், அடுத்த ஒரு சப்ஜெக்ட் அதான் மேக்ஸோ இல்ல சயின்ஸோ அதுக்கு போய் நிக்காது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதை போல இருக்கும்போது வந்து அவங்க ஒரு மைண்ட் ஃப்ரீயாவே இருக்க முடியாது, ஒரு விஷயத்த வந்து கேதர் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்ப டீச்சர்ஸ்க்கு ப்ராப்ளம் கிடையாது, இப்போ ஒரு சயின்ஸ் டீச்சர் இருந்தாங்கன்னா வந்து அவங்க சயின்ஸ் தான் சொல்லி கொடுக்க போறாங்க, அவங்க தமிழ் சொல்லி தரப்போறது கிடையாது, இங்கிலீஷ் சொல்லி தரப்போறது கிடையாது, அவங்க சயின்ஸ் சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தை சொல்லி தர போறாங்க. அப்படின்னு இருக்கும் போது அவங்க மைண்ட் வந்து ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கும். ஆனா ஸ்டூடெண்ட் வந்து இப்பதான் படிச்சிருப்பாங்க, ஒரு மேத்ஸ் இப்பதான் போட்டிருப்பாங்க, அந்த மேத்ஸ்ல இருந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்க, அந்த பிரஷ்ல இருந்து வெளியே வந்திருக்க மாட்டாங்க. இருந்தாலுமே வந்து அதுக்கு முன்னாடியே வந்து இவங்க சயின்ஸ்ன்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சு வந்துருவாங்க.
மைண்ட் வந்து எந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து பாதிக்கப்படும் சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. இதனாலதான் வந்து அந்த 15 minutes பிரேக் எடுத்து இப்ப நம்ம இதுல பண்ணாங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படி சொல்லி ஃபீல் பண்றேன். இந்த ஒரு 6 விஷயம் தான் அவங்க கிட்ட சொல்ல வந்தேன். இந்த விஷயம் வந்து நிறைய பேர் விதமா சொல்லிருப்பாங்க, அவங்கவுங்க விஷயத்துல அவங்க சொல்லிருப்பாங்க. ஆனா கம்பாரிசமா யாருமே சொல்லி நான் இது வரைக்கும் பாக்கல. அத போல இருக்கும்போது நம்ம வந்து வெளிநாடுகளோட தேசிய கல்விக் கொள்கையும் நம்மளோட இந்திய தேசிய கல்விக் கொள்கையும் நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தனா வந்து இவ்வளவு பிரச்சனை நமக்குள்ள இருக்குது. அப்படிலாம் இருக்கும்போது இந்த தேசிய கல்விக் கொள்கை திட்டம்ன்றது வந்து எந்த அளவுக்கு சாத்தியமாக போகுதுன்னு தெரியல. எந்த அளவுக்கு சாத்தியமாச்சுன்னா குழந்தைகளோட மனநிலையோ இல்ல பெற்றவங்களோட மனநிலையோ வந்து எந்த அளவுக்கு பாதிக்கப்படும் சொல்லி தெரியல. இது எப்படிலாம் வரவேற்கப்பட போறாங்க சொல்லி தெரியல. இப்போ அவங்க ஒரு 10 விஷயம் சொல்லிருந்தாங்கன்னா வந்து இதுல வந்து 2 விஷயம் மட்டும்தான் மெரிட்ஸா இருக்குது, மீதி உள்ள 8 விஷயமும் வந்து ரொம்பவே டிமெரிட்ஸா தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்தாவே இருக்குது. இதுதான் உங்ககிட்ட நீ சொல்ல வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. தேசிய கல்விக் கொள்கை எல்லாம் இப்படிதான் இருக்குது நம்ம நாட்டிலேயே அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கோங்க. நிறைய பேர் வந்து தெரிஞ்சதுனால வந்து மறந்து இருப்பாங்க. அந்த மறந்தவங்களுக்கும் நினைவு ஊற்ற விதமா வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிக்கிறேன். தேங்க்யூ, பை.